வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் காலைநேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபாய ரணிலும் பெயில், ஆளும் தரப்பு எம்பி பகிரங்கமான தகவல். சடதியாக அதிகரிக்கப்பட்டது மின்துண்டிப்பு நேரம், இன்று திங்கட்கிழமைக்கான மின்நேர அட்டவணை வெளியானது. விற்பனைக்கு பெறும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைச்சரவை பத்திரம் தயார். நாடளாவிய ரீதியில் பாரிய உணவு தட்டுப்பாடு, வெளியான உண்மை தகவல். காணாமல் போனவர்களுக்கு நடந்தது என்ன, அரசின் எதிர்பார்ப்பு புரியவில்லை என்கின்றார் மனோ கணேசன். பாடசாலைகளுக்கு விடுமுறை, கல்வி அமைச்சின் புதிய அறிவித்தல். யாழில் 6 வயது சிறுமி துஷ்பிரயோகம், சந்தேகத்தின் பின்னணியில் உறவினர். நெருக்கடியில் நாடு, துப்பாக்கி வாங்க வரிசையில் நிற்கும் எம்பிக்கள். படுமோசமான நிலையில் இலங்கை, சிம்பாபேக்கு அடுத்த இடத்தில் தரப்படுத்தல். கோட்டபாயம் மற்றும் நடுநிலை ஏற்றிக்கு நேரே தமது நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. எரிபொருள் நெருக்கடி, ரஷ்யா விரையும் அமைச்சர்கள். கடும் எரிபொருள் தட்டுப்பாடு, மூடப்பட்டது அரசு வைத்தியசாலை. கிழக்கில் முன்னிலைப்படுத்தப்படும் சிங்கள மொழி. இனி தொடர்பின விரிவான செய்திகள். இந்த அரசாங்கமும் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியதாக தெரியவில்லை என ஸ்ரீலங்கா பொதியன பிரிவினவின் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி நாலக கொடஹேவா தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண சர்வகட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற பலரது கோரிக்கையை குழப்போதே தற்போதைய அரசாங்கத்தின் தோல்விக்கு முக்கிய காரணம் எனவும் தெரிவித்தார். கம்பகா பிரதேசத்தில் வர்த்தகர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் குழு ஒன்றுடன் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பிலேயே கொடஹேவா இவ்வாறு தெரிவித்துள்ளதுடன், நாட்டின் பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் எவரும் இன்று பேச மாட்டார்கள் எனவும், அரசலைவர் நீண்ட காலமாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றவில்லை எனவும் கொடஹேவா தெரிவித்தார். இவ்வாறு மக்களின் பிரச்சனைகளை மறந்தால் விரைவில் அரசாங்கம் வீட்டுக்கு போகுமாறு தெரிவித்து மக்கள் மீண்டும் வீதியில் இறங்குவார்கள். அரசியல் ரீதியான கடினமான முடிவுகளை எடுக்க அனைத்துக் கட்சி அரசாங்கமும் வாய்ப்பளிக்கும் என்றும், அதனால்தான் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்க பலர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் இதன்போது நாலக கொடஹேவா தெரியப்படுத்தினார். இன்று திங்கட்கிழமை 3 மணி நேர மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என பொதுப்பயன்பாடு ஆணைக்குழு அறிவித்தது. அதற்கமைய ஏபிசிடி, இஎஃப்ஜிஎச், ஐஜேகேஎல், பிகியூஆர்எஸ், டியூவிடபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு பகலில் 1 மணி நேரம் 40 நிமிடங்களும், இரவில் 1 மணி நேரம் 20 நிமிடங்களும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இலங்கை பெற்றுள்ள கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். இலங்கைக்கு அந்நிய செலாவணி சுமை ஏற்படாத வகையில் எரிபொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு தமது தாய் நிறுவனத்திடமிருந்து 6 மாதங்கள் அல்லது 1 வருட காலத்திற்கு எரிபொருளை கடன் அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி எதிர்பார்த்து உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 1890 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை தலா 200 நிறுவனங்களுக்கு வழங்கினால் எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என தெரிவித்த அமைச்சர் விஜயசேகர, மேலும் 50 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அல்லது புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்குமாறு இந்தியன் ஆயோஸ் நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருளுக்கான விநியோகத்தை எரிபொருள் பற்றாக்குறையால் தற்போது மேல்மாகாணத்திற்கு மட்டுமே விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டு உள்ளதாக அகில இலங்கை துறைமுகக் கொள்கலன் போக்குவரத்துக் கழகம் தெரிவித்தது. எனவே நாட்டின் ஏனைய பகுதிகளில் கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்பட உள்ளதாகவும், அதன் தலைவர் சனத் மஞ்சுள சுட்டிக்காட்டியுள்ளதுடன், அத்தியாவசிய உணவுப் பொருளை கொண்டு செல்வதற்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் போர்டர்கள் அடுத்த வாரம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக இதன்போது அவர் தெரியப்படுத்தினார். வடக்குக்கு போன நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவும், காணாமல் போனர் அலுவலகத் தலைவர் மகேஷ் கடலந்தவும் மக்கள் ஒத்துழைத்தால் காணாமல் போனர் பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என கூறி வந்துள்ளார்கள். மேலும் காணாமல் போனர் குடும்பங்களுக்கு கொடுப்பனவு, வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை, அரசு மருத்துவமனைகளில் முன்னுரிமை என வாக்குறுதிகளை அளித்துள்ளார்கள். மக்களிடமிருந்து இந்த ஒத்துழைப்பு இவர்கள் கோருகின்றார்கள் என எனக்கு தெரியவில்லை. வலிந்து காணாமல் போனர் குடும்பங்களின் முதல் கேள்வி, முதல் கோரிக்கை, நான் அறிந்த வரையில் கடத்தப்பட்டு சரணடைந்து கைதாகி காணாமல் தங்கள் உறவுகளுக்கு என்ன நிகழ்ந்தது என்பது எனத்தான் நினைக்கின்றேன். இந்த முதல் கேள்விக்கு பதில் தேடுங்கள். அதையடுத்து குடும்பங்கள் விரும்பினால் கொடுப்பனவு, வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை, அரசு மருத்துவமனைகளில் முன்னுரிமை ஆகியவற்றை வழங்கலாம். இதே நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவும், காணாமல் போன அலுவலகத் தலைவர் மகேஷ் கடலந்தவும் புரிந்து கொள்ள வேண்டும் என தமிழ்ப்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் எம்பி கேட்டுக்கொண்டார்.
எதிர்வரும் வாரத்தில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பிரதான பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வியமைச்சு அறிவித்தது. நேற்று மாகாண கல்வி அதிகாரியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வியமைச்சு அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்தது. எரிபொருள் பிரச்சினை காரணமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து பிரதான நகரங்களிலும் உள்ள பாடசாலைகள் சென்ற வாரம் இயங்கவில்லை. எனினும் இணையவழி கற்பித்தலை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏனைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகள் சார்பாக பொருத்தமான தீர்மானங்களை மேற்கொள்ள மேல் மாகாணம் உட்பட சகல மாகாணங்களிலும் உள்ள கல்வி அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரான்பெற்று பகுதியில் நேற்றைய தினம் 6 வயது சிறுமியர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளார். இளவாலை பகுதியில் இடம்பெற்ற கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றின் போது உறவினர் ஒருவரால் குறித்த சிறுமி துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிய வந்தது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாகவும் இச்சம்பவம் குறித்து இளவாலை காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு உள்ளதுடன் காவல்துறையும் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. கழனி பட்டிய சந்தையில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் பெண்ணொருவரும் 2 வயது குழந்தையும் காயமடைந்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் SSV நிகழ்த்தல்துவ தெரிவித்தார். உயிரிழந்தவர் 32 வயதுடைய வேயாங்கொட பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட நபர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பேச்சாளர் தெரிவித்தார். சுடப்பட்டு காயமடைந்த பெண் அவ்வழியே சென்றவர் என ஊடக பேச்சாளர் தெரிவித்ததுடன் இறந்தவரின் மனைவி சுடப்பட்டாரா என்பது இதுவரை தெரியவில்லை. காயமடைந்த குழந்தை லேடிரிச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றைய பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளதாக கூறப்படுகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு உள்ளதாக ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை எம்எல்ஏப்பட்டிய மெத்தினிய பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் மலர்சாலை உரிமையாளர் ஒருவர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவே துப்பாக்கிகளை பெற்றுக்கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று துப்பாக்கிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உள்ளதாக தெரிய வந்தது. தற்போது நிலவரத்தை கருத்தில் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு இந்த கோரிக்கையை முன்வைத்து உள்ளதாக பாராளுமன்ற செய்திகள் தெரிவிக்கின்றது. பாராளுமன்ற சேவைகள் பிரிவின் புதிய எம்பிக்கள் இந்த துப்பாக்கிகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உள்ளதுடன் அவை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதன் பின்னர் துப்பாக்கிகள் வழங்கப்படும். அண்மை காலமாகவே ஒப்பீட்டளவில் இலங்கையின் பணவீக்கம் அதிகரித்து வருவதாக சர்வதேச புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் ஸ்டீவ் ஹாங் சுட்டிக்காட்டினார். பேராசிரியர் ஸ்டீவ் ஹாங்கின் கூற்றுப்படி உலகிலேயே அதிக வருடாந்த பணவீக்க விகிதத்தில் இலங்கை 2ஆம் இடத்தில் காணப்படுகின்றது. அவர் அமெரிக்காவில் உள்ள ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக உள்ளதுடன் யான்கி பணவீக்க குறியீட்டை வழிநடத்துகின்றார். இவரின் அறிக்கையின்படி சிம்பாபே மட்டுமே இலங்கையை விட அதிக பணவீக்கத்தை கொண்ட முதல் நாடாக உள்ளது. இலங்கை பொருளாதாரம் ஆழமான படுகொலிக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் பணவீக்கத்தின் மோசமான சூழலை முடிக்க கொண்டு வந்து மறைமுக பொருளாதார சரிவை ஏற்படுத்த மத்திய வங்கி உடனடியாக தலையிட வேண்டும் எனவும் ஸ்டீவ் ஹாங்ஸ் தெரிவித்திருந்தார். இலங்கைக்கு அதிக எரிபொருளை வழங்குவதற்கு பதிலாக இந்தியாவுடன் இணக்கம் காணப்பட்ட திட்டங்களை துரிதப்படுத்துவதே சிறந்தது என இந்தியா அறிவித்தது. கடந்த வாரம் இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய தூதுக்குழுவினர் அரசலைவர் மற்றும் பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த அறிவிப்பை வெளியிட்டதாக கொழும்பில் உள்ள ஆங்கில ஊடகம் தெரிவித்தது. இந்தியாவின் அதானி குழுமத்திற்கு வழங்கப்பட்டுள்ள மன்னார் காற்றாலை மின் நிலையம், கொழும்பு துறைமுக மேற்கு கொள்கலின் முனையம், சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையம், திருகோணமலை எண்ணெய் தாங்கி வளாக அபரி திட்டம் ஆகியவை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் இந்தியா அறிவித்தது. எரிபொருளுக்கு மேலும் கடன் வழங்க இந்திய தரப்பில் சாதகமான பதில் வரவில்லை எனவும் அந்த ஊடகம் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது. தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் நாடளாவிய ரீதியில் பெரும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டு உள்ளது. இதனால் அத்தியாவசிய சேவை உட்பட பல சேவைகள் முடங்கும் நிலை காணப்படுகின்றது. இந்நிலையில் எரிபொருளை பெற்றுக்கொள்வது சார்பாக கலந்துரையாடலை மேற்கொள்ள அமைச்சர்கள் இருவர் இந்தியாவிற்கு பயணமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றதுடன் குறித்த 2 அமைச்சர்களும் இன்றைய தினம் ரஷ்யா செல்ல உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர அறிவித்தார். நாட்டில் நிலவும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சியமலாண்டு ஆதர வைத்தியசாலை மூடப்பட்டு உள்ளதாக குறித்த வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்தார். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஊழியர்கள் வைத்தியசாலைக்கு வர முடியாமல் உள்ளது. இதனால் வைத்தியசாலையின் அன்றாட நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலையை மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். வைத்தியசாலை ஊழியர்களுக்கு எரிபொருள் பிள்ளையங்களிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள முன்னுரிமை அளிக்கப்பட்ட போதிலும் சரியான நடைமுறை இல்லாத காரணத்தினால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தப்பட்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு மாகாணத்தில் பெரும்பான்மையினரை சட்டவிரோதமாக குடியேற்றம் செயற்பாட்டில் ஆளுநர் அனுராதா ஜெகம்பத் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அங்குள்ள பிரதேசங்களுக்கு சிங்கள மொழியில் பெயர்களை அடையாளப்படுத்தி வருகின்றமை கரிசனையை ஏற்படுத்தியுள்ளது. ஏறாவூர் பொது சந்தையை சிங்கள சந்தை என கிழக்கு ஆளுநர் அடிக்கடி குறிப்பிடுகின்றமை சார்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கங்களிலும் இதர சமூக வலைத்தளங்களிலும் ஏறாவூர் நகர சபைக்குரிய பொது சந்தையை சிங்கள சந்தை என குறிப்பிட்டு வருவதாக ஏறாவூர் நகரசபை உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள். நேற்றைய ஆளுநரின் அறிக்கையிலும் ஏறாவூர் சிங்கள சந்தை என குறிப்பிட்டுள்ளமை அங்குள்ள தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.